ஹாய் வர்ஸ் திஸ் இஸ் ஃப்ளிக்கர்ஸ் பாயிண்ட். நம்ம எல்லோரும் ஒரு படம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் இன்னொரு படம் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் முடிஞ்சு, அதுவும் நமக்கு பிடிக்காதவங்க எடுத்திருந்தாலோ இல்லை நடிச்சிருந்தாலோ அவ்வளோதான். அதை ட்ராலாக போட்டு மீமாக போட்டு அந்த படத்தையே ஒரு வழி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்தவங்க இல்லை நடித்தவங்க ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. இது ஏன் என்ன நான் பேசுகிறேன்னு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இந்த டைரக்டர் அட்லி அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே சில சாயல்கள் இருக்குது, இந்த படத்தோட சாயல்கள் கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு பிளேம் அவங்க மேலே வைக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதனால் என்ன இப்போது அதை காப்பின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்பயர் எடுக்கிறாங்க, இன்ஸ்பிரேஷனில் எடுக்கிறாங்கன்னு கூட சொல்லாமே. சரி, நிறைய பேர் சொல்கிற மாதிரி அது காப்பின்னே இருந்தாலும் அட்லீ மட்டும் ஒரு காப்பி பண்ணியிருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரியில், வேறு எந்த டைரக்டர்ஸும் இந்த கதையை பார்த்து அப்படியே அவங்க கதையில் எடுக்கிறது இல்லையா என்ன? இந்த காப்பிங் பிஸ்னஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டுமா இருக்குது? எல்லாம் யோசிக்க தோணுதில்லை, வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட்ஸ் ஃபிகர். தமிழ் சினிமாவில் சில சீன்ஸ் இல்லைன்னா படத்தை அப்படியே இன்ஸ்பயர் ஆகி இல்லை நிறைய பேர் சொல்கிற மாதிரி காப்பி அடித்து எடுக்கப்பட்டு நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியாமல் போன சில படங்களோட இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கலகலப்பு 1 அண்ட் கலகலப்பு 2. இந்த படம் கலகலப்பு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மசாலா கேஃபே பற்றியே போயிட்டு இருந்தாலும் அது முடிகிற நடுநடுல ஒரு லிங்க் வச்சு அப்படியே அந்த முடிகிறது வந்து அப்படியே கோல்மால் அப்படிங்கிற படம், 2006 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன படம், ரோஹித் ஷெட்டி எடுத்து 2006 ரிலீஸ் ஆன படம் தான் கோல்மால். ஸோ அப்படியே வந்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த படத்தோட சாயலாகவே இருக்கும். த சேம் டைம் கலகலப்பு 2 அந்த ஒரு கேரக்டர் முனிஷ்காந்த் சரோட கேரக்டர் வந்து கோல்மால் 3 2010 ரிலீஸ் ஆன அதே டைரக்டரால் எடுக்கப்பட்டவரோட கேரக்டர் வந்து இன்ஸ்பயரு, அதாவது காப்பி அடித்து எடுத்துருப்பாங்க. இதை பற்றி யாரும் எந்த விதமான டிஸ்கஷனும் வைக்கல, இது காப்பி அடிச்சுக்கிறேன்னு எந்த விதமான பிளேமும் அவர் மேலே வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு 2005 முருகதாஸ் சாரோட டிரெக்ஷனில் வெளிவந்த படம் தான் கஜினி. இந்த படம் எந்த படத்தோட சாயல் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 கிறிஸ்டோபர் நோலனால் இயக்கப்பட்டு வெளிவந்த படம் மெமெண்டோ. இந்த படத்தோட சாயல் தான். இந்த படத்தோட காம்ப்ளெக்ஸிட்டி வந்து பார்த்தோம்னா மெமெண்டோவில் இருக்க காம்ப்ளெக்ஸிட்டி இந்த படத்தில் ஒரு பொறுத்தில், ஏன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எளிதாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த படத்தை லைட்டை மாடிஃபை பண்ணி இந்த படத்தில் நமக்காக எப்படி எங்கேஜிங்காக வைக்க முடியுமோ எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எந்த விதமான டாக்ஸோ இல்லை எந்த விதமான கிரிட்டிசிசமோ எந்த விதமான பிளேமோ இவர் மேலே வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற 3 படமே வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்டரோட தான். ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இது என்ன மாயம் அப்படிங்கிற படம், ஏல் விஜயால் இழக்கப்பட்டு 2015 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் 2010 ரிலீஸ் ஆன கொரியனில் சிரானோ ஏஜென்சி அப்படிங்கிற படத்தை பார்த்து அப்படியே எடுத்தது தான் இந்த படம். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் நமக்கு எப்படி வந்து இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி போகும்போது எப்படி வந்து நிறைய இது மாறும், ஸோ அங்கே வந்து இது வந்து ஒரு காமெடி ட்ராமா அட் த சேம் டைம் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்துச்சு. அதே சைடில் தான் இங்கேயும் அவங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி அங்கேயே வச்சுருந்துருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி எங்கேஜிங்காகவோ எப்படி வந்து அதை மேக்கிங் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இவர் பண்ணியிருந்தார். அடுத்த படம் என்னென்னா 2007 ரிலீஸ் ஆன கிரீடம் அப்படிங்கிற படம் தான், இவரால் இயக்கப்பட்டது தான். 1987 மோகன்லால் நடித்து கிரீடம் அப்படிங்கிற அதே பேரில் ரிலீஸ் ஆன படம் தான் அது. இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் மேக்கிங் வைஸ் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து என்ன படம்னு உங்களுக்கே தெரியும், தலைவா. இந்த படம் மட்டும் அந்த கிரிட்டிசிசமும் டாக்ஸும் வந்துச்சு நாயகன் படம் மாதிரி இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் வந்து சின்னதாக கம்பேரிசன் வச்சு பார்க்கலாம் அட்லிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனன்ஸாக இருக்கும். என்னென்ன படம் வச்சுட்டு அப்படின்னா என்ன இருந்தால் அண்ட் தெரி. என்ன இருந்தாலுக்கும் தெரிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே சின்ன வித்தியாசம் என்னென்னா அஜித் அந்த வளர்க்குற அந்த மகள் வந்து நிஜமாக அவங்களோட மகள் கிடையாது, பட் அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து த்ரிஷாவோட மகளை தான் வளர்த்துறாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இது தான், பட் ரெண்டுமே வந்து தாப்பா அம்மா இல்லாத குறை வந்து அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி நல்ல விதமாக அந்த மகளை வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறத ரெண்டு கதையுமே அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் சத்ரின் அப்படிங்கிற படம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வெளிவந்த விஜயகாந்த் சாரால் நடித்து வெளிவந்த படம் தான் சத்ரின். இதுவும் அதே பேக்ட்ராப் தான், அதே கதை தான். ஸோ நாம் டாக்ஸ் நம்ம கிரிட்டிசிசம் பண்ணது எல்லாமே தெரி மேலே தான், அதாவது அட்லீஸ்ட் அதுதான் வந்து பிட் அடித்து இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படியே நம்ம வந்து டாக்ஸ் எல்லாம் போச்சு. பட்
நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன படம் தான் தேரி, 2015 ரிலீஸ் ஆன படம் தான் என்ன எரிந்தா. ஏன் கௌதம் வாசுதேவ் மேனேஜர் வந்து காப்பி பண்ணியோ இல்லை வந்து இன்ஸ்பயர் ஆகியோ எடுத்துருந்துருக்கக்கூடாது, ஏன் நம்ம அதை பற்றி யோசிக்கவே கிடையாது, ஏன் ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம அட்லீ சார் மேலே தான் இருந்துச்சு யோசிக்க தோணுதில்ல. அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம அட்லீ சார் மேலே ஒரு சின்ன ஒரு ட்ரால் ஒரு மீம் மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். என்னென்னா ராஜாராணியில் வந்து நசிரியாவை போட்டாங்க, தெரியல வந்து சமந்தாவை போட்டாங்க, மெரிசல் வந்து நித்தியமேன போட்டாங்க, அடுத்து அரபிக் இல்லை அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரால் மீம்லாம் பார்த்துருப்போம். அதேமாதிரி கௌதம் வாசுதேவ் மேனேஜரோட படங்களை பார்த்தோம்னா காக்காக்கில் சூரோட வைஃப் ஜோதிகா போட்டாங்க, வேட்டையை விளையாடல கமல் சாருக்கு ஜோடியாக போகிற ஜோதிகாவையும் போட்டாங்க. அதே மாதிரி என்ன எரிந்தாலேயும் அஜித்துக்கு ஒய்ஃபை வரப்போகிற த்ரிஷாவையும் போட்டாங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸில், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன் ஃபேக்ட் தான். இந்த இன்ஸ்பிரேஷன் இந்த காப்பி எல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாகவே கிடையாது. டாலிவுட்டு சாண்டல்வுட்டு அதுக்கப்புறம் மாலிவுட் எல்லா இடத்துலையுமே வந்து, இன்ஃபேக்ட் பாலிவுட்டும் கூட நம்ம நல்ல படங்களை கன்ஃபார்மாக வந்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே இந்த படம் நம்ம இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குமே, கமர்ஷியலாக எந்த விதமாக பேக்கும் அடிக்காது இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா ஒரு வசூல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து படங்களும் இயக்குறாங்க. இந்த மோகம் ஹாலிவுட்லேயும் விட்டு வைக்கல. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1960 த மெக்னிஃபிசன் 7 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா 1954 செவன் சாமுராய் அப்படின்னு அங்கே சக்கப்போடு போட்ட கொரியனில் சக்கப்போடு போட்ட ஒரு படம் தான். ஸோ செகண்ட் ஒன் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஜான் விக். என்னடா இந்த படத்தை எதை பார்த்துட்டு எடுத்தாங்க அப்படின்னா த மேன் ஃப்ரம் நோவேர் அப்படிங்கிற ஒரு படம் 2010 கொரியனில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சாயல் படி பார்க்கும்போது எசன்ஸ் படி பார்க்கும்போது ரொம்ப வந்து இந்த படத்தில் ரொம்ப தாக்கம் இருக்காது தான், ஆனால் இந்த படத்தோட அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸும் அந்த எடுத்துகிட்டு போன விதம் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப வந்து எங்கேஜிங்காக வந்து ஹாலிவுட்டில் கன்ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் அந்த பேஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் ஜான் விக்கில் வந்து அந்த யூஸ் பண்ணியிருப்பாங்க நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பில்டப்லாம் போட்டு அந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. பட் அதோட ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் வந்து த மேன் ஃப்ரம் நோவேர் 2010 ரிலீஸ் ஆன கொரியன் படம் தான். நெக்ஸ்ட் வந்து 2013 ஓல்ட் பாய் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் எது அப்படின்னா அதே பேரில் வந்த 2003 ரிலீஸ் ஆன படம் ஓல்ட் பாய் தான். இந்த படம் வந்து கொரியனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைலில் எடுத்திருந்ததுனால இங்கே வந்து ஹாலிவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இது கமர்ஷியலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எலமெண்ட்ஸ் மாற்றினாங்க. அந்த எலமெண்ட்ஸ் மாற்றினால கொஞ்சம் பிசிறு தட்டி அந்த படம் வந்து ரொம்பவும் ஓடாமல் போயிடுச்சு. ஸோ இதே படத்தை 2005 வந்து ஜிந்தா அப்படின்னு சஞ்சய் தத் அண்ட் ஜான் அப்ரஹாம் நடித்து வெளியாச்சு. அந்த படம் ரொம்ப அட்ரஸ் ஃப்ளாப். ஸோ இவ்வளோ கொரியன் படம் பார்த்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கும்போது அந்த ஓல்டு பாயே ஜாப்பனீஸில் ஒரு சீரீஸாக வெளிவந்த 1986-1988 வரைக்கும் ஒரு சீரீஸாக வெளிவந்த மாங்கா அப்படிங்கிறத பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி பாக் சாங்வுக் டைரக்டர் வந்து ஓல்டு பாயை எடுத்திருந்திருக்காரு. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொரியன் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மோகம் அதோட கிரேஸ் குறையவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் அதாவது இந்த படத்தோட காப்பி ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும். க்ரியேட்டிவாக இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம டைரக்டர்ஸ் அப்படின்னு கூட யோசிக்கலாம், கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு க்ரியேட்டர்ஸோட மைண்ட் செட் தான். அவர் அந்த படத்தை பார்த்துருப்பார், ஒரு வேறு லாங்குவேஜ் அந்த படம் பார்த்துட்டு இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு கொடுத்தா அதாவது நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுத்தா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்தா எப்படி ரியாக்ட் ஆவாங்க, என்டர்டெயின்மெண்ட் ஆவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்க் யாருக்காக எடுக்கிறாங்கன்னா நமக்காக தான். அந்த அவரோட க்ரியேஷனுக்கு 20% கிரெடிட் போனாலும் மற்ற 80% நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கும் தான் அவர் ரிஸ்க்கும் ஒரு ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பிளேம் பண்ணப்படுறதோ இது ஒரு தப்பான விஷயமோ இல்லை அசிங்கப்படுற விஷயமோ கிடையவே கிடையாது. ஹீஸ் டேக்கிங் ரிஸ்க், அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க நமக்காக, ஒரு சின்னதாக ஒரு என்டர்டெயின் பண்ணுறதும் சரி நமக்காக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதில் எந்த விதமான ஒரு பிளேமோ இல்லை கிரிட்டிசிசம்கோ உள்ளாகிறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. ஈவன் ஷங்கர் கூட 3 Idiots அப்படிங்கிற படம் இன்ஸ்பயர் ஆகி தான் அதை ரீமேக்கே பண்ணார். ஸோ மற்றவங்க ஏன் அதை பண்ணக்கூடாது? ஆஸ் பர் அட்லீஸ்ட் கேஸ் படி பார்க்கும்போது மற்றவங்களும் எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகி அவங்கவுங்க படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் இவர் மட்டும் ஏன் வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு இனி வரைக்கும் தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இனி வரைக்கும் என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறார் அவரோட படங்கள் மூலமாக. ஸோ வி கான்ட் டினை த ஃபேக்ட் தட்
அவர் எவ்வளோதான் காப்பி அடிச்சிருந்தாலும் ஹி டிட் மிஸ் டு என்டர்டைனர்ஸ். அட்லீஸ்ட் சார் மட்டும் இல்லை, எல்லா டேரக்டர்ஸ் வந்து காப்பி இன்ஸ்பைர் பண்ணாலும் தே டிட் மிஸ் டு என்டர்டைனர்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் திஸ் இஸ் குரு சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃப்ளிக்கர்ஸ் பாயிண்ட்.